கைஸ் இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி எபிசோட் 24ல ஒரு நோட்டை பேரரசி தூக்கி போட்டுட்டு அரசுக்கு எதிராக எழுத உனக்கு எவ்வளோ தைரியம் யார் உனக்கு இவ்வளோ தைரியத்தை கொடுத்தா அப்படின்னு பேரரசி செம்மையா திட்டிகிட்டே இருக்காங்க. சிவானிக்கு ஒண்ணுமே புரியல. வேகமா அந்த நோட்டை எடுத்து பாக்குறா. அதுல நம்ம நண்பன் படத்துல வர மாதிரியே எழுதியிருக்கு. எழுதின விஷயம் வேற, பட் அங்க இருக்கிற விஷயம் வேற, மாறி மாறி இருக்கு. அதோட மீனிங்கே மாறி இருக்கு. ஒரு ஒரு எழுத்து மட்டும் மாறி டோட்டல் கருத்தே மாறி இருக்கு. என்ன இது, சந்திரன் இப்படி எல்லாம் எழுத மாட்டாரே, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, இது ஏதோ ஒரு சதி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. என்ன இது, சந்திரன் இப்படி எல்லாம் எழுத மாட்டாரே, எனக்கு கொடுத்தப்ப கரெக்டா தானே இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறா சிவானி. இப்போ பக்கத்துல நிக்கிற அந்த குண்டு லாயர் சிவானி மேல பழி போடுறதுக்காகவே வேணும்னே நிறைய பேசிட்டே இருக்காங்க. ஏன்னா இவன் நந்திதாவோட ஆளு, சிவானிய எப்படியாவது பழி வாங்கணும், அவளை போட்டு விடணும்னு சொல்லிட்டு இவளுக்கு பணம் கொடுத்து பேச வச்சிருப்பாங்க. இப்போ சிவானி திரும்ப அந்த நோட்டை நல்லா கவனிக்கிறா. யாரோ எழுதுனதுல திருத்தம் செஞ்ச மாதிரி இருக்கு. காமா, ஃபுல் ஸ்டாப், இது எல்லாமே ஏதோ மாறின மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறா. அப்புறம் வேகமா ஒரு பேனாவை எடுத்து அது எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணி திரும்ப அந்த குண்டலாயர்ட்டே கொடுத்து படிக்க சொல்றா. நான் எழுதுனது இதுதான், எப்பவுமே பேரரசுக்கு எதிரா நான் பேசவே மாட்டேன், யாரோ என்ன மாட்டி விடுறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, நான் எழுதின எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க அப்படின்னு வருத்தப்படுறா. இவ பேசுறது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சு பக்கத்துல இருக்க ஒரு ஒல்லி லாயர் சிவானிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. உடனே பேரரசி, இது என்ன புதுசா இருக்கு, இந்த படிப்பு நம்ம ஊர் பெண்களும் தெரிஞ்சுக்கணும், நம்ம அரண்மனையில இருக்க எல்லா அபிஷியலுக்கும் இந்த பாடத்தை நீங்க எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல சிவானி வீட்டுக்கு வந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே சந்திரன் கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்றா. சந்திரனுக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த நோட்டை வாங்கி பார்த்துட்டு நான் எழுதுனது வேற, ஆனா இத யாரோ திருத்தம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். யார் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சந்திரன் யோசிச்சு பாக்குறான். உடனே சிவானி சொல்றா, வேற யார் இதெல்லாம் பண்ணிருப்பா, நந்திதா தான், அவளை விட்டா நம்மளுக்கு இப்படி துரோகம் பண்றது வேற யாரு அப்படின்னு சிவானி கோவப்படுறா. காலையில விடியுது, சிவானி எல்லாருக்கும் பஞ்சுவேஷன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. எங்கெல்லாம் காமா, ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், அது எல்லாத்தையுமே பாடமா சொல்லி கொடுக்கறா. அப்படியே இந்த கிளாஸ் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல அந்த குண்டு லாயர் எல்லாம் சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு நந்திதா கிட்ட போய் சொல்றா. அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. எல்லா விஷயத்தையுமே நந்தினிய மாட்டி விட்டுட்டே இருக்கணும், அவளுக்கு முன்னாடிதான் வரணும் அப்படின்ட்டு நந்தினிய பழி வாங்குறது தான் இந்த நந்திதாவோட பிளானே. இந்த நந்திதாவோ அடுத்த கிரவுன் பிரின்ஸ் ஆக ட்ரை பண்ணிட்டே பிளான் பண்ணிட்டே இருக்கா. அடுத்த சீன்ல சிவானி, எனக்கு பதவி ஆசலா சுத்தமா இல்ல, நான் ஏன் கிரவுன் பிரின்ஸ் ஆகணும், எனக்கு தேவையே இல்ல, எனக்கு தேவை எல்லாமே உன்னோட அன்பு மட்டும்தான் சந்திரா, நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்கணும், ஒவ்வொரு செகண்டும் உன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு பாசமா பேசுறா. சந்திரனும் அவளோட கையை பிடிச்சிட்டே ஃபீல் பண்றான். எல்லாம் கரெக்ட் தான், பட் நம்ம வீட்டுக்கு போக தேவையான மூணு பொருள் பேரரசி கிட்ட தான் இருக்கு. நீ கிரவுன் பிரின்ஸ் ஆகிட்டா அவ பக்கம் கொஞ்சம் நெருங்க ஈஸியா இருக்கும்ல, கொஞ்சம் பொறுத்துதான் போகணும்னு சொல்லிட்டு சந்திரன் பேசுறான். இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம சந்திரன் எப்போதும் சிவானிக்காக ஒரு மியூசிக் பிளே பண்ணுவான்ல, சோ அத பிளே பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு சரி வா நம்ம கொஞ்சம் ரெஸ்டா அவுட்டிங் போலான்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போறான். சிவானிக்காக வாசிக்கிற அந்த மியூசிக்க பிளே பண்ணிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப சிவானி அழகா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா, அப்புறம் மலையாளத்துல சொல்றா, அப்புறம் ஹிந்தியில, அப்புறம் நிறைய லாங்குவேஜ்ல லவ் யூ லவ் யூன்னு சொல்றா. இத சொல்றப்ப ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு கியூட்டா ஒரு பேபி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா இங்கிலீஷ்ல. பாக்குறப்போ ரொம்ப கியூட்டாவே இருந்துச்சு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மியூசிக் பிளே பண்ணிட்டே பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து சர்வன்ட் சோகமா பாத்துட்டே இருக்கான். அதை பாத்துட்டு போய் வேகமா பேரரசி கிட்ட சொல்றான். இதை கேட்டதும் அரசிக்கு தலைய விடிச்சிடற மாதிரி இருக்கு. என்ன இது, இந்த மியூசிக் பேரு லவ்ஸ் ரிஃப்ளெக்ஷன், அது எப்படி இவனுக்கு தெரியும், இந்த மியூசிக் எனக்கு இளவரசர் சந்திரன் எனக்காக பிளே பண்ணி காட்டினது, அதை போய் அவளுக்காக பாடி காட்டியிருக்கான், அப்போ சந்தேகமே இல்ல, இவன் கண்டிப்பா என்னோட இளவரசர் சந்திரன் தான் அப்படின்னு அழுகுறா. ஒரு டைம் நம்ம சந்திரன் இளவரசர் இவளுக்காக அந்த மியூசிக்க பிளே பண்ணி காட்டியிருப்பான், எதுக்காகனா இவள உடம்பு ரொம்பவே வீக்கா இருக்கு, அதனால அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அழுகிறா. இந்த மியூசிக்க சந்திரன் இவளுக்காக தானே பண்ணிருப்பான், அது எப்படி அவளுக்கு போய் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டே இருக்கா. இப்ப பேரரசி ஓவரா டென்ஷன் ஆகவும் சர்வன் டக்குன்னு ஃப்ளூட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் அவ கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகுறா. திடீர்னு அவ பாட்டுக்கு கோவப்பட்டு கத்துறா, சந்திரன் எனக்கு நல்லா தெரியும், நீ தான் என்னோட இளவரசர் சந்திரன், என்ன உனக்கு ஞாபகமே இல்லையா, நான் தான் உன்னோட
யாமினி அப்படின்னு அழுதுறா. என்னடா நடக்குது இங்க, யார் இந்த யாமினி அப்படின்னு போக போக பாப்போம். இவ இப்படியே சந்திராவை நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டே இருக்கா. அடுத்த சீன்ல நந்திதா கிரவுன் பிரின்ஸ் ஆக முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இவ ஃபீல் பண்றத பாத்துட்டு கலை வந்து ஆறுதலா பேசுறான். இப்போ கலை ஆறுதலா பேசவும், என்ன நினைச்சு கவலைப்படுறீங்களா, நான் இதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், நந்தினிய கொலை பண்ண ஆள் செட் பண்ணி வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள போட்டு தலை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நந்திதா கலை கிட்டே சொல்றா. கலை சும்மா இருப்பானா, அவனுக்கு அவ்வளவு கோவம் வருது. வாய் மூடு, என்ன பேசுற நீ, உனக்கு எவ்வளவு தைரியம், உனக்கு திறமை இருந்தா நீ கிரவுன் பிரின்ஸ் ஆவ, இப்படி அடுத்தவங்க உயிரை எடுத்துட்டு நீ மேல வரணும்னு எப்பவுமே நினைக்காதன்னு சொல்லிட்டு திட்டுறான். உடனே நந்திதாக்கு கஷ்டமாகுது, இன்னும் அவ மேலதான் பாசம் இருக்கா அப்படின்னு அழுகிறான். அவை உடனே சோகமா, நாளைக்கு நந்தினியோட மகுட விழா இருக்கு, நீ அதுக்கு போகிறியா அப்படின்னு கலை கேக்குறான். இதோட இந்த சீன் முடியுது. காலையில விடியுது நம்ம சிவானி கிரவுன் பிரின்ஸ் ஆகுறதுக்கு ரொம்ப கேட்டா ஒரு பெண் சிங்கம் மாதிரி கம்பீரமா நடந்து வரா. இது பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. பேரரசியோட அரசாணைய வாங்கி படிச்சுட்டு மக்களை நான் எப்பவுமே பாதுகாப்பேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே ப்ராமிஸ் பண்றா. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்து சந்திரனும் சிவானியும் பேசிக்கிறாங்க. உடனே சிவானி, நான் மகுடையில வரிசை ஆகிட்டேன், அதனால நான் இனிமே பேரரசியாக நிறைய சான்ஸ் இருக்கு. இது ஏன் என் ரூமா, இது ஒரு மகுடையில வரிசையோட ரூம் இப்படிதான் இருக்கணுமா, இதை சேஞ்ச் பண்ணுங்க, இந்த ஸ்கிரீன் மாத்துங்க, இதை எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே கீதா திமுரா பேசி காமிச்சுட்டே இருக்கா. இதை பார்த்துட்டு சந்திரனுக்கு செம்ம சிரிப்பாகுது. அவளை நினைச்சு கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. இன்னும் நீ பேரரசி ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு சீனா அப்படின்னு கிண்டல் பண்றான். இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திரன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மேஜிக் தாத்தாவை போய் பார்த்து பேசணும், நீ டயர்டா இருப்ப, நீ போய் ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு அழகா அவளோட நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு வேகமா தாத்தாவை பாக்குறதுக்காக கிளம்புறான். சிவானியும் சந்திரன் கை பிடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல சந்திரன் வேகமா தாத்தாவை பார்க்க வந்திருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் அஸ்ட்ராலஜில புலின்னு சொன்னீங்களே, எனக்கு இப்போ உங்களோட உதவி தேவை, எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறான். உடனே தாத்தாவும், கண்டிப்பா, என்ன இந்த உலகத்திலே நம்புறாள், நீங்க ஒரு ஆளு தான், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம எப்படி அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. உடனே சந்திரன் அந்த இரவின் சிகப்பு நட்சத்திரத்தை பத்தி கேக்குறான். ஆமா, அது இன்னும் ரெண்டு வாரத்துல வரப்போகுது, அந்த சகுனம் ரொம்ப மோசமா இருக்கு, யாரோ சாக போறாங்கன்னு அறிகுறி சொல்லுது அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இதை கேட்டுட்டு சந்திரனுக்கு ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு கத்துறான். உடனே தாத்தா வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு மெஷின் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு அதை செக் பண்ணிட்டு, நான் நல்லா செக் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ சாமி எல்லாம் கும்பிடுறாங்க, மந்திரம் எல்லாம் போடுறாங்க. அப்புறம் திரும்ப இதே ரெண்டு வாரத்துலதான், இன்னும் ரெண்டு வாரத்துல சிகப்பு நட்சத்திரம் வரப்போகுது அப்படின்னு ஃபீல் பண்றாரு. இது ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்போ சந்திரன், அந்த நட்சத்திரம் எந்த இடத்துக்கு வரும், அந்த பிளேஸ் எனக்கு கொஞ்சம் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்றான். உடனே அந்த தாத்தாவும் வேகமா சந்திரனை கூட்டிட்டு போறாங்க. ஒரு பெரிய அழகான மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் நின்னுட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு இது ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி கீழே விழுது. இத பார்த்துட்டு தாத்தாக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. போச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு உயிர் போக போகுது அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாரு. இத கேட்டுட்டு சந்திரனுக்கும் பயமாகுது, யாரோட உயிர்னு சொல்லிட்டு சந்திரனும் யோசிக்கிறான். அடுத்த சீன்ல வேகமா சிவானிய பாக்குறதுக்காக ரூமுக்கு வரான். இங்க சிவானி ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிக்கிறா. சந்திரன் அந்த பக்கம் திரும்பினதும் சந்திரா அப்படின்னு கட்டிப்பிடிச்சுக்கிறா. ஹே, நீனு தூங்கலையா, நான் உன்ன தூங்க சொன்னேன்ல, டயர்டா இல்லையா அப்படின்னு சந்திரன் கேக்குறான். நீங்க இல்லாம எனக்கு தூக்கமே வரல சந்திரா அப்படின்னு சொல்றா. அப்புறம் சந்திரா அந்த மேஜிக் தாத்தா சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே சிவானி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். சிவானிக்கு அப்படி ஒரு சந்தோஷம், என்ன குட் நியூஸ், நல்ல விஷயமா அப்படின்னு கேக்குறா. அவனும் தாத்தா சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், சீக்கிரமா நம்ம குழந்தைய பாக்க போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா துடிக்கிறா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ எப்பவுமே பேரரசி கூட தனியா போகவே கூடாது, அவங்க பேச கூப்பிட்டா கூட கொஞ்சம் தள்ளி நின்னே பேசு, வெளியில தனியா எங்க கூப்பிட்டாலும் நீ போய் பேசாத அப்படின்னு ரொம்பவே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். காலையில விடியுது, பேரரசி சந்திரனை வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சந்திரனை கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போனதும் பேரரசி லவ்ஸ் ரிஃப்ளெக்ஷனோட மியூசிக்க பிளே பண்றா. என்ன இது, இந்த மியூசிக் நான் சிவானிக்காக பிளே பண்ணது, எங்க ரெண்டு பேரை தவிர இந்த மியூசிக் வேற யாருக்குமே தெரியாதே, அப்போ இங்க இருக்கிறது யாரு, இவங்க பேரரசியா அப்படின்னு முழிக்கிறான். இதோட எபிசோட் 24 முடியுது. வாங்க அப்படியே எபிசோட் 25 பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை மாத்திக்கிறேன். அப்பப்போ நம்ம சேனல்ல மூவியும் எட்டி பார்க்கும்னு ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், பட் எனக்கு டைம் கிடைக்காதனால பண்ண முடியல. இனிமே நான் ஒவ்வொரு மூவியா ட்ரை பண்றேன், வீக்லி ஒரு மூவி பாக்குற மாதிரி ட்ரை பண்றேன். நல்ல நல்ல மூவிஸ், நல்ல
ரொமான்டிக் மூவிஸ் நல்ல லவ் மூவிஸ் எதா இருந்தாலும் நீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை பார்த்துட்டு ரிவ்யூ பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹே காய்ஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. எபிசோட் 25ல பேரரசி மியூசிக் பிளே பண்றத பார்த்துட்டு யார் இது அப்படின்னு சந்திரன் முழிச்சான். இப்போதான் சந்திரனுக்கு பழசெல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அதனால இந்த பேரரசி யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தது அவனுக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு நம்ம சந்திரன் இளவரசர் மூலிகை எடுக்க காட்டுக்குள்ள போயிருக்காரு. இது நம்ம சிவானிக்கு பேரான சந்திரன் கிடையாது, சந்திரனுக்கும் மேல அவரோட தாத்தா வாழ்ந்த காலகட்டம் அது. சந்திரன் மூலிகையெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கப்போ அப்போ சிவா இளவரசர் சந்திரனுக்கு பேரரசி மேல காதல் வர ஆரம்பிக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்ம பார்த்துட்டு இருக்க இளவரசர் கிடையாது, சந்திரனுக்கும் மேல சந்திரனோட தாத்தா வாழ்ந்த காலகட்டம் இது. தி எட்டர்னல் லவ் ஆரம்பிக்கிற அவசியம் வருது. பேரரசிய பார்க்க வேகமா அந்த ஸ்கிரீனை விளக்கிட்டு வரான். சந்திரன் கண்ணெல்லாம் கலங்குது. பேரரசிய பார்த்ததுமே யாமினி அப்படின்னு கேக்குறான். இவளும் சந்திரன் அப்படின்னு அழுகுறா. இப்படியே உங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஃபீல் பண்றாங்க. இப்படியே இந்த சீன் இங்க போயிட்டே இருக்கு. வீட்டுல சிவானி, நான் ஏன் இதெல்லாத்தையும் படிக்கணும், எனக்கு நல்லாவே தெரியும், அந்த நடமாடும் நகைக்கடை என்னையும் சந்திரனையும் பிரிக்கதான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு கத்தி கத்தி புலம்புறா. இப்ப பணிப்பெண், ஐயோ பேரரசியா இப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது, வெளியில பணியாட்கள்லாம் இருக்காங்க, பாத்துட்டு போய் பேரரசி கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனையாயிடும், அமைதியா பேசுங்க அப்படின்னு பணிப்பெண் சொல்றா. அப்புறம் சந்திரன் சொன்ன அந்த இறப்பின் சிகப்பு நட்சத்திரத்தை பத்தி பணிப்பெண் கிட்ட கேக்குறா. அவளுக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் கியூ குடும்பம் ஒரு அரச குடும்பம், அந்த பேரரசியும் பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கா, அப்ப கண்டிப்பா அவ முன்னோர்களாலதான் இருப்பா, அவ பேரு மட்டும் தெரிஞ்சுட்டா அவ எந்த காலகட்டத்தில இருந்து வந்தான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்படியே அவளோட பேரை கண்டுபிடிக்கிறதுக்காக லைப்ரரியில இருக்க எல்லா புக்ஸையும் ஒவ்வொன்னா எடுத்து தேடி தேடி பாத்துட்டு இருக்கா. இப்போ பணிப்பெண், நீங்க எத்தனை புக்ஸ் தேடினாலும் அவங்களோட பேர் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்றா. இந்த சீன் இங்க அப்படியே முடியுது. இதே நேரம் அங்க பேரரசி அரண்மனையில சந்திரன் பேசிட்டு இருக்கான். நீ எப்படி இங்க வர முடியும் அப்படின்னு கேக்குறான். அப்போ அழுதுட்டே பேரரசி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜென்மத்துல உங்க காதலியோட கையால நீங்க கொலை செய்யப்பட்டீங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு வேதனையா இருந்திருக்கும், கடைசியில ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டீங்க, நீங்க பயணிச்ச அத்தனை காலகட்டத்திலயும் நான் உங்க கூடயேதான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்தேன், ஒவ்வொரு காலகட்டத்தையும் நான் உங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருந்ததுக்கு ஒரே ரீசன் இந்த காலகட்டத்துல உங்க கையால நான் சாகணும்னு தான், நான் பெரிய துரோகம் பண்ணிருக்கேன் உங்களுக்கு, காதலி கையாலே சாகிறது எவ்வளவு பெரிய கொடுமை, இந்த ஜென்மத்துல கண்டிப்பா நான் உங்க கையாலதான் சாகணும், உங்க மடியிலே
தான் நான் சாகணும். இத்தனை வருஷமா என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்ததே உங்க மடியில சாகிறதுக்கு தான் சொல்லிட்டு சந்திரனை பார்த்து அழுகிறா. இப்பதான் சந்திரனுக்கு பழைய ஞாபகம் வருது. முன்னாடி இந்த டோங்கே ஊர்ல மோ குடும்பத்துக்கும் கியூ குடும்பத்துக்கும் ஒரு பெரிய போரே இருந்திருக்கும், பிரச்சனையே போயிட்டு இருந்திருக்கும். யாரு இந்த உலகத்தை ஆள்றது, யாரு இந்த நாட்டை ஆள்றது அப்படின்னே ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்துல சந்திரனும் யாமினியுமே லவ் பண்றாங்க. அதுதான் அந்த பேரரசியோட பேர் தான் யாமினி. ரெண்டு பேரும் தனியா மீட் பண்றது அவனுக்கு ஞாபகம் வருது. மாறனுக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொன்னா கண்டிப்பா நான் உன சும்மாவே விட மாட்டேன், எனக்குன்னு நிறைய எய்ம் இருக்கு, எனக்கு என்னோட நாடுதான் முக்கியம், எங்க குடும்பம் தான் நாட்டை ஆளணும், எனக்கு நிறைய லட்சியம் இருக்கு. இப்போ நம்ம லவ் பண்றோம், அந்த காரணத்துக்காக என் குடும்பத்தை நான் விட்டு தர முடியாது, உங்க குடும்பத்துக்கு ஆறுதலா என்னால போர் செய்ய முடியாது அப்படின்னு அழுகிறா இந்த யாமினி. இத இப்படி யோசிச்சு பாருங்க, பிறந்த வீடா புகுந்த வீடான்னு கேட்டா எங்க போக முடியும், ரெண்டுமே ரெண்டு கண்ணுதான். பாவம் யாமினியால என்ன பண்றது, சந்திரனா பிறந்த வீடான்னு பாக்குறப்போ அவளுக்கு பிறந்த வீடுதான் முக்கியமா இருக்கு, அவங்க குடும்பம் தான் முக்கியமா இருக்கு. அதை நினைச்சு செம்மையா அழுகிறா. சந்திரன்ட்ட பேசுறா, நீ என்ன மாறனுக்கு உதவி பண்ண போர்ஸ் பண்ணிட்டே இருக்க, என்னால நிச்சயமா முடியாது அப்படின்னு அழுகிறா. பாவம் சந்திரன் என்ன பண்றதுன்னே தெரியாம உன்னை கொலை பண்ண தயங்க மாட்டேன்னு யாமினி வாயால சொல்லவோ அவனால தாங்கிக்கவே முடியல. அப்படியே அழுதுட்டே பேரரசி பக்கமா வரான். உனக்கு என் உயிரை விட உன் நாடுதான் முக்கியம்னா அதுக்கு நான் இடைஞ்செல்லாம் இருக்க மாட்டேன், உனக்காக என் உயிரை விடுறது கூட நான் தயாரா தான் இருக்கேன், ஆனா நீ என்ன கொண்டு நீ கஷ்டத்தை அனுபவிக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே அவ கத்தியை கையில புடிச்சு இழுத்து அவனே அவன் வயித்துல குத்திக்கிறான். பாவம் பேரரசி வேணா வேணா அப்படின்னு கத்தி கத்தி அழுகிறா. சந்திரனோட ரத்தத்தை பார்த்ததுமே கத்திய வேகமா கீழே போட்டுட்டு கதறி கதறி அழுகிறாங்க இந்த பேரரசி. பாவம் சந்திரன் அப்படியே கீழே விழுந்துடுறான். உனக்கும் மாறனுக்கு இடையில என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல, ஆனா இனிமே நான் இருக்கவே மாட்டேன், இந்த உலகத்தை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இளவரசர் சந்திரன் இறக்குறாரு. இவர் இளவரசர் சந்திரன் இல்ல, இளவரசர் சந்திரனோட முன்னாடி ஜென்மம், அதாவது இப்ப இறந்திருக்கிறது நம்ம இளவரசர் சந்திரனா பார்த்தோம்ல சிவானியோட பேரா ஒரு கேரக்டர், அவரோட தாத்தா தான் இப்ப இறந்திருக்க இந்த சந்திரன். இப்படியே இளவரசர் சந்திரன் இறந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சந்திரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்னடா இது இப்படி ஒரு குழப்பம் அப்படின்னு ஃபீல் பண்றான். பாவம் பேரரசி நம்ம சந்திரனுக்காக ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவன் கையால சாகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பேரரசி சந்திரன் கை எடுத்து தொட்டு பார்த்துட்டு இங்கதானே உங்களுக்கு அடிபட்டுச்சு, இன்னும் வலிக்குதா அப்படின்னு கையை புடிச்சிட்டே அழுகிறா. இப்போ சந்திரனுக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. போச்சு, இவங்க என் மேல வச்சிருக்க அதீத பாசத்தினால சிவானுக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயப்படுறான். தாத்தா ஏன் இது எல்லாமே பண்ணாரு, என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இளவரசி நந்தினிய மேரேஜ் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினதும் அவதான், ஏன் இப்படி எல்லாம் பண்ணாரு, இது நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் நீங்க நினைக்கிற இளவரசர் சந்திரன் இல்ல, நான் மாஸ்டர் சந்திரன், இளவரசி நந்தினியோட ஹஸ்பண்ட், என் வைஃப் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் போகணும் அப்படின்னு சொல்றான். பாவம் இளவரசிக்கு உடம்பு முடியவே இல்ல. சந்திரன் கை பிடிச்சிட்டு பிளீஸ் என்ன முன்னாடி குணப்படுத்தின மாதிரி இப்பவும் என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் மேலேயே மயங்கிடுறா. இங்க சிவானியும் பணிப்பெண்ணும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாப்போம். இந்த பேரரசி அவங்க பேரை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு ஒரு பெரிய தடை விதிச்சிருக்காங்க. அதுக்கு மீறியும் பேரரசி பேரை எந்த புக்லயும் எழுதிருக்கவே மாட்டாங்க, நீங்க எந்த புக்கு தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு பணிப்பெண் சொல்றா. உடனே சிவானி சரி இருக்கட்டும், ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு தடையும் கிடைச்சே ஆகும், இந்த டோங்கியோட ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் பணிப்பெண்ணுக்கு ஒரு யோசனை கிடைக்குது, பேரரசியோட தூரத்து சொந்தம் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்றா. உடனே சிவானியும் ஆமா ஆமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வேகமா எங்கேயோ ரெண்டு பேரும் கிளம்ப போவாங்க. இப்போ ஒரு பையன் பேரரசி உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கறான். இப்போ அந்த பையன் கிட்ட இளவரசி எங்க இருக்காங்க அப்படின்னு சிவானி கேக்குறா. உடனே அவன் இளவரசர் சந்திரன் கூட சித்தார் வாசிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். உடனே இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, வேகமா சந்திரனை பாக்குறதுக்காக தோட்டத்து பக்கம் இருக்க அரண்மனைக்குள்ள போறா. எதுக்கு இப்போ இந்த பேரரசி நம்ம சந்திரன் பக்கம் நெருங்க நினைக்கிறாங்க, அவனுக்கு ஏதோ ஆபத்தோ அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த அரண்மனை பக்கம் வரா. இப்போ சந்திரன் யாமினி நான் சொல்றத கேளுங்க.